இறக்க விடுவோம். இல்லை இல்லை இல்லை, சரி சரி மெதுவாக தான் போகிறேன். ஓகேவா, வா ஒருத்தங்க. ஆக்சுவலி வரும்போதே நான் கிராசிங்கில் வரவே மாட்டாங்கன்னு நினச்சேன், திடீர்னு ஆப்போசிட்டில் வந்துட்டாங்க. அதனால தான் என்னால் கொஞ்சம் பயந்துட்டேன் பையன். மெதுவாக போகணுங்க, ஏன்னா கண்ட்ரோல் இந்த பைக்கில் கண்ட்ரோலே வர மாட்டேங்குதுங்க. என்எஸில் கூட செம்ம கண்ட்ரோல் வந்துச்சு. அந்த கிளிப்பை போட்டு விடு தங்கம். ஆ இந்த கிளிப்பை போட்டு விடுறா, ஹெல்மெட் கிளிப்பு ஓ அப்படியாங்க அப்படியாங்க. இப்போ ஏ அது என்னமோ உண்மைதாங்க, ஹெல்மெட் போடுறவங்க தான் போடணும். இருந்தாலும் நான் ஸ்டார்ட் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இப்போ இந்த டைமில் என்ன பண்ண முடியும். ஹேலோ ஓட்டோ ஸ்குவாட், வெல்கம் டு அவர் ஃபேமிலி அப்படி சொல்லணும்னு ஆசைங்க. ஆட்டாத ஏலே ஆட்டாமிரலே இல்லைங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் நம்ம கீழே தான் விழுந்து கிடப்போம், அதனால் நம்ம மெதுவாகவே போய்க்கலாம். ஏன்னா பைக்கும் கண்ட்ரோல் வரமாட்டேங்குது. நான் ஒரு கண்ட்ரோலில் போனால் அது ஒரு கண்ட்ரோலில் போய்கிட்டு இருக்கேன். அப்படியா, ஆமாங்க. கேரளா கூர்க்கு இந்த மாதிரி சைட்லாம் இந்த ஜீப்பு தாங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தான் நான் அந்தமாரி ஜீப்பை மோஸ்ட்லி பார்த்ததில்லை. வரும்போது இந்த பிளேஸ்லாம் தாங்க நான் காமிக்கணும்னு சொல்லிட்டு, சரி இந்த இடத்துல விலாக் எடுக்கவே இல்லை. ஆக்சுவலி ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு என்னால், அதனால் பைக் கூட என்னால் ட்ரைவ் பண்ண முடியல சொல்லிட்டு ரொம்ப பண்ண காட்டுருமா பசுமாடாங்க. மிஸ் பண்ணாமல், ஆமாங்க கண்டிப்பாக வந்து பாருங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் இன் தேனிங்க, சூப்பராக இருக்குது. ஐ மீன் என்னோட பர்சனல் சஜஷன் கூட சொல்லிக்கலாம், சூப்பராக இருக்குது. நாங்கள் வேறு எங்கேயோ போகிறதா பிளான் பண்ணுவோங்க. ஆக்சுவலி வழி மாறி கடைசியில் எங்கேயோ வந்துடலாம். ஆக்சுவலி சுருளி ஃபால்ஸோ ஏதோ சொன்னாங்க, அங்கே அங்கே போகலான் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட்டு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு போகலான்னு இருக்கிறோங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரெக்கார்ட் ஆகுதா எல்லாம்? ஓகே ரெக்கார்ட் ஆகுது. ஆமாங்க, நாளைக்கு சுருளி ஃபால்ஸில் போயிட்டு நம்மளோட ரைடை கண்டினியூ பண்ணலாம். பயங்கரமாக கூலிங்காக இருக்காங்க. இது இங்கே எப்படின்னா ஊட்டிலாம் பயங்கரமாக இருக்குமே இந்த மாதிரி டைம்லலாம். வெயில் டைம்லேயும் இவ்வளோ கூலிங்காக இருக்குது. சுருளி ஃபால்ஸ் நல்லா இருக்குமா, அங்கே போயிருக்கியா? மழை பெஞ்சிட்டு தண்ணி எல்லாம் அதிகமா இருக்குதாங்க. அப்போ பயங்கரமா தான் இருக்கும். குளிச்சே ஆகணுங்க, அது வீடியோல அப்டேட் பண்ணி ஆகணும்ல. ஒரே பெண்டு, எவ்வளவு பெண்டு பாருங்க. பாதி இடத்துல வெயில் அடிக்குது, பாதி இடத்துல குளிர் அடிக்குது, பாதி இடத்துல வெயில் பாதி இடத்துல குளிர். ஐயோ என்னதான் பண்றதுன்னு தெரியல. அதே தான், பாதி இடத்துல வெயில் பாதி குளிர். ரொம்ப ஜில்லுனோல ரொம்ப ஹாட் ஆகும். ஒரு இடத்துல வெயில் ஒரு இடத்துல குளிர்னு குளிர் மாத்தி மாத்தி அடிக்குது. பாத்தீங்களாங்க, நம்ம ஓட்டு ஸ்குவாடு நம்மளோட பயங்கரமா பேசுறாரு. அடுத்த விலாக் அவர்கிட்ட தாங்க கொடுக்க போறேன். பயங்கரமா பேசுறல, அப்படி இல்ல இல்ல. என்னோட ஓட்டு ஸ்குவாட்ல இருக்கிற எல்லாருமே, ஐ மீன் நம்ம ஃபேமிலியில ஒருத்தர் அண்ணன் தங்கச்சி எல்லாமே நம்ம தானே. தம்பி காணாங்க, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நான் எதுவும் இல்லைன்னு நினச்சேன், நம்ம வீட்டுக்கு கூட பார்த்தேன். தம்பி காணாங்க, ஐயோ தம்பி
தம்பி அஜித் அஜித் தாங்க ஓட்டிகிட்ருக்கான். ஆக்சுவலி தம்பியை வச்சு தாங்க ரைட் பண்ணலான்னு நினச்சேன். சரி அஜித் நான் அதை ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னதுனால சரி அதை ஓட்டுறேன் நான் இந்த பைக் வச்சு ரைட் பண்ணிக்கிறேன். ரைடு எந்த பைக்கில் பண்ணா என்னங்க, நம்ம இதில் வேணால் பண்ணிக்கலாம். வியூ பாயிண்ட்ல நிறைய இருந்துச்சுங்க, அதனால தான் இந்த இடத்த நான் வந்துட்டு கண்டிப்பாக பிளாக் எப்படியாவது எடுத்து ஆகணும். பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்குங்க, ஆனால் எங்களுக்கு கிடைச்சிருக்கதோ 3 நாள் டைம்தாங்க. ஆமாங்க, எவ்வளோ இடம் சுத்த முடியுமோ அவ்வளோ இடத்த சுத்துறோங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறோங்க. ஓ, தேனியில் நிறைய பிளேஸ் இருக்காங்க உண்மையிலே. ஆனால் மேகமலை பரவாயில்லைங்க, சான்ஸ் கிடச்சிங்க பாருங்கள். வியூ பாயிண்ட் முடிஞ்சளவுக்கு காமிக்க ட்ரை பண்ணுறேன். கவர் ஆகுதா? ஆ, அது நினைக்கிங்க பாருங்கள். ஆ, பயங்கரமாக இருக்குங்க, அதனால தான் நான் இப்போ போப்போ வரப்போ கூட அவ்வளோ கம்மியாக தான் வளாக் பண்ணியிருப்பேன். சரி, போகிறப்ப நிறைய இதை காமிக்கணும். ஆக்சுவலி மார்னிங் ஏர்லி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா இன்னும் கூட நிறைய பிளேஸாக இன்னும் நிறைய தூரம் போயிருக்கலாம். அதனால் சரி 5 o'clockக்குள்ளே ரிட்டன் வரணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போவே டைம் வந்துட்டு 4:30 என்னமோ ஆகுதுங்க. ஸோ ரிட்டன் போகணும்ல, அதுக்காக கிளம்பிட்டோங்க. அங்கே போயிட்டு அகைன் கோயிலுக்கு வேறு போகணும், அதனால என்னமோ நான் சீக்கிரம் கிளம்பிட்டேங்க. ஓய்யோயோ, எங்கேருந்து வராங்கன்னே தெரியலைங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இல்லைங்க, உங்ககிட்ட பேசிட்டே வர்றதுனால நான் மெய் மறந்து ஏதோ ஒன்று பேசிட்டே வரேன் உங்ககிட்ட. திடீர்னு எவனோ ஒருத்தர் குறுக்க வரான், முன்னே அதே மாதிரி தாங்க ஆச்சு R15ல, பட் அது ரெக்கார்ட் ஆகலை. ஆனால் அவங்க திட்டலை, பட் இருந்தாலும் நம்ம ஜாக்கிரதையாக போகணும். இந்த மாதிரி இடங்களில் ஜாக்கிரதையாக போகணும். மண் சரிவு கல் எப்போ என்ன வரும்னே தெரியாதுங்க. இங்கே பாருங்க, ஐயோப்பா. இல்லை, செத்த பையில இவனுங்க எங்கே போனானுங்க? போகிறோம் போகிறோம், போய்கிட்டே இருக்கோம், எங்கள் ஆளை காணா. வேகமாக போகிறதுக்கும் நினைக்கிறேன். அதான் தானே, இங்கே பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, நம்ம மெதுவாகவே போய்க்கலாங்க. கீழே கூட வேகமாக போய்க்கலாம், இப்போ வந்துட்டு மெதுவாக போகிறதான் பெட்டர்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஃபுல்லாக டேர்னிங்கு, கார்னர் தாங்க அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் மெதுவாகவே போய்க்கலாம், தப்பு இல்லை. இவ்வளோ தூரம் வந்துட்டு இன்ஸ்டா ரீல் பண்ணாலும் கேட்க மாட்டேன்றாங்க. எனக்கும் ஆசை தான் இன்ஸ்டாவில் ரீல் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, இன்ஸ்டாவில் வந்துட்டு ரைடர் பாய் மான்ஸ்டர்னு சர்ச் பண்ணுங்கள். அண்டு மாப்பிள்ள ஐடி பாறை, எவ்வளோ பெரிய பாறை இங்கே பாருங்க. இதெல்லாம் நம்ம போகும்போது மேலே வந்து விழுந்தால் என்னத்துக்கு ஆகிறது? மண்டை காலியாகி சாவதான் முடியும். அதனால தாங்க இந்த மாதிரி இடங்களில் எப்பயும் சேஃபாக இருக்கணும். இங்கே பாருங்கள், ஸ்பீட் லிமிட் கூட 20 km தான் போஸ்ட்டிருக்காங்க. நம்ம அதே மெயின்டைன் பண்ணிப்போம். இதில் வந்துட்டு 40 காமிக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் 40 போகணும் சொல்லாதீங்க. ஆக்சுவலி இதோட ஒரிஜினல் ஸ்பீடு 40 கம்மியாக தான் இருக்குங்க. அபாயகரமான வளைவு, ஹார்ன் பண்ணிப்போம். ஆ, இப்போ நம்ம போய்க்கலாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு, சூப்பருங்க. ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரி நேச்சர் வந்து என்ஜாய் பண்ணுறதே ஒரு தனி சுகங்க. ஆக்சுவலி நான் ஒரு மிகப்பெரிய ஒரு நேச்சர் லவ்வர், பிறந்து வளர்ந்ததும் அந்த மாதிரி இடம். அதனால தாங்க நேச்சர் இருக்கிற இடத்தையாக பார்த்து விசிட் பண்ணி. ஓய்யோ, பயங்கரமாக இருக்கு இல்லைங்க. தங்கம் என்னென்ன ஃபோட்டோ எடுத்துகிட்டு போமா? ஆ, ஆமா, 20 km அது ஸ்பீட் லிமிட்டு. இல்லைங்க இல்லைங்க, நியூட்ரல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் தான். ஸோ அதுக்கப்புறம் எதுக்கு பெட்ரோலை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே, நம்ம நியூட்ரல் பண்ணிக்கிட்டே போய்க்கலாம். அதனால தாங்க
எதுக்கு தேவையில்லாமல் பெட்ரோல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஹார்னுக்கு மட்டும் நம்ம வண்டி ஆன் பண்ணி வச்சுருக்கிறது பெட்டர் எப்பயுமே. ஏன்னா சடனாக யார் குறுக்க வருவாங்கன்னு கூட தெரியாது. நம்ம தம்பியும் முன்னாடி போயிட்டாங்க, மெதுவாகவே போய்க்கலாங்க. கீழே போக 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 கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டவுனு தாங்க. எதுக்கு தேவையில்லாமல் பெட்ரோல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. நல்லா இருக்குங்க அண்ணா. சரி நம்ம நாளைக்கு வந்துட்டு நாளைக்கு எங்கே போவோம்? நாளைக்கு தான் சுருளி ஃபால்ஸ் சொன்னல. ஆக்சுவலி சடனாக ஃபஸ்ட் கியர் போட்டேங்க, அதனால தாங்க. முடிஞ்ச அளவுக்கு வேகமாகவே போகலாங்க, ஏன்னா கேமராவில் ஸ்டோரேஜும் கம்மியாக தான் இருக்குது. அதுக்குள்ளேயே நான் பிளேஸ் எல்லாம் கவர் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும். அதெல்லாம் லேப்பில் ஏற்றிட்டு மறுபடியும் நாளைக்கு ஃபுட்டேஜ் வேறு ரெடி பண்ணணும். ஓ நிறைய இருக்குங்க, நிறைய ப்ராசஸ். இந்த 3 நாளில் இன்னும் நிறைய இது கலெக்ஷன்லாம் எடுத்து நான் இதை எடிட் பண்ணணும். ஐயோ, லைஃப்பில் கிடைக்கிற சில டைமில் உங்களோட ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி நேச்சர் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிளேஸ்க்கு போய் விசிட் பண்ணி உங்களோட ஹாப்பினஸ்ஸை நீங்கள் தான் க்ரியேட் பண்ணிக்கணும். ஏன்னா எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும், எவ்வளோ ஃபேமிலி ப்ராப்ளம், எவ்வளோ பிரச்சனை, இதெல்லாம் நினச்சி யோசிச்சுட்டு இருக்கிறத விட இப்படி தனியாக வந்தோமா, இந்த மாதிரி 4 இடத்த பார்த்தோமா, என்ஜாய் பண்ணோமா, போயிட்டே இருக்க வேண்டியது அவ்வளோதான். டெத் இஸ் அன்எக்ஸ்பெக்டட், ஸோ என்ஜாய் எவ்ரி மூமெண்ட். இது எனக்கு பிடிச்ச ஒரு டைலாக்ங்க. இப்போ ரீசெண்டாக தாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு தான் இருந்தேன், ஆனால் பட் அதுவே வந்துடுச்சு. மேல் நோக்கி செல்லவும்மா. என்னங்க மாப்பிள்ள அமைதியாயிட்டா, என்ன தூங்கிட்டியாடா, தூங்கிட்டியா என்ன? மாப்பிள்ள நாளைக்கோட பிளானே இன்றைக்கே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி உண்மையிலேங்க, மாப்பிள்ள இல்லைன்னா நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. மாப்பிள்ள தாங்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம தேனிக்கு போகிற பிளான் எல்லாமே, நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் கூட பர்மிஷன் வாங்கினது கூட மாப்பிள்ள தாங்க. ஏதோ ஒன்று பிடிக்காத வேலையை பிடிச்சி செஞ்சிட்ருக்க மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னோட எனக்கு பிடிச்சது எல்லாமே ட்ராவலிங்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ஃபோட்டோகிராஃபி, இது தாங்க. பட் அதுக்கான எதுவுமே என்கிட்ட இல்லாததுனால தாங்க எதுவுமே பண்ண முடியாமல் அப்படியே கிடைக்கிற விஷயங்களை வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு. பட் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஃபுல்ஃபீல் ஆன மாரி இருக்குதுங்க. நம்ம இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிளேஸ்க்கு நான் போய் விசிட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுனால இந்த இடத்துக்கெலாம் போனேன் அப்படின்ட்டு. ஆனால் இது வரைக்கும் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் பைக்கில் ட்ராவல் நம்மளாக போகணும் அப்படின்லாம் போனது இல்லைங்க. பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் போயிட்டுருக்குறோம். லவ்வர்ஸோடலாம் வராங்கிறாங்க, பல் இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான். ஓட்டு ஸ்கோலில் எத்தனை சிங்கிள்ஸ் இருக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுறேங்க, மெதுவாக தான் போகணும்னு நினைக்கிறேன். சரி அப்படியே வேகமாக போகலான்னு சொல்லிட்டு வேகமாக போயிடுறேன். அஜித் கொஞ்சம் தாங்க ட்ராவல் பண்ணால் அதுக்கே அவனுக்கு டயர்டாயிருச்சு, தூக்கம் வருது அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்கான். அப்போலாம் அவன் லாங் ரைட்லாம் எப்படிங்க பண்ணுவான்? நமக்கெல்லாம் ரைடு கொடுத்தா என்ஜாய் பண்ணி போய்கிட்டே இருக்கிறது தாங்க. அங்கே நின்றுட்டு ஒரு டீயை போட்டோமா, ஆக்சுவலி டீ தாங்க கேட்டோம், பட் அங்கே டீ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்பா இங்கேருந்து பாருங்கள் விண்டும் இல்லை. ஆக்சுவலி எதுக்குங்க வண்டியை ஆஃப் பண்ணிக்கலாம், ஆனால் இல்லை ஆஃப் பண்ண வேணாம், ஏன்னா ஹார்ன் பண்ணுறதுக்காவது வண்டி ஆனில் இருக்கட்டும். சடனாக திடீர்னு யாரும் கொடுக்குறாங்கன்னு தெரியுது. ஸ்டீரிங் டைட்டாக பிடிக்கணும் எப்பையும். சடனாக போய் நீங்கள் ஆக்சிடெண்ட் ஆகிறீங்கன்னா கூட ஸ்டீரிங்கை வந்து ஸ்டேபிளாக கட்டிமாக பிடிச்சிக்கிட்டாலே போதுங்க. ஏன்னா ஆப்போனண்ட்டில் வரவன் நீங்கள் இடிக்க உடனே ஸ்டீரிங்கை விட்டுட்டுனாவே நீங்கள் முன்னாடி போயிட்டு விழுந்து உங்களுக்கு தான் டேமேஜ் அதிகமாகும். ஸ்டீரிங்கை ஸ்ட்ராங்காக பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிள் கிடைக்கும், உங்களோட கண்ட்ரோலுக்கு நீங்கள் கொண்டு வரலாம்.
பயங்கரமாக இருக்குல்ல. கேமரா ரெக்கார்டாகுதா? ஏன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் உங்களுக்கு காட்டணும்ல. பயங்கரமாக இருக்குது. போகிறப்ப எவ்வளோ ரெக்கார்டாச்சு என்னதுன்னு தெரியலங்க. அதனால தான் சரி இதை சரி வரப்போ கண்டிப்பாக நான் இது காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேங்க. பாப்பில் ஆகுனா பயப்படுறாங்க. ஐ மீன் நானும் கொஞ்சம் கண்ட்ரோல் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் வேகமாக போக ஆரம்பிச்சிடுறேன். ஆக்சுவலி வரப்போ இங்கே தாங்க பிஸ்கெட்டு. சி ஒரு ஜூஸ் கடை பார்த்தோன்னு சொன்னேன்ல்லங்க. இப்போ பாருங்கள் நல்லா தெரியுதாங்க. போகிறப்ப அவ்வளோவா தெரியலன்னு நினைக்கிறேன். பட் இப்போ பாருங்கள் என்னதான் நடக்கும் நடக்கட்டும். தங்கம் அவன் அந்த அவங்கள கிராஸ் பண்ணிட்டோமா? அந்த இடம் கிராஸ் ஆயிடுச்சா? ஏய் இல்லை போயிரு, கிராஸ் ஆகிட்டோம். அவங்க மேலே தான் நின்றுட்டு இருந்தாங்க தெரியுமா? பாட்டி இல்லை, ரெண்டு ஃபாரஸ்ட் கார்டு ஆர்மி ட்ரெஸ் போட்டு நின்றுட்டு இருந்தாங்களே. அதைத்தான் தாண்டிட்டோன்னு நினைக்கிறேன். ஆ அவங்களுக்கு தான் சரி. பாவம் அவங்க இல்லைங்க. போகிறப்ப ரெண்டு ஃபாரஸ்ட் கார்டு சின்ன பசங்க. என்ன ஏன் ஏன் என்னோடய ஏஜ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆக்சுவலி எனக்கு இப்போ ஏஜ் 23, அவங்களுக்கு ஒரு 20-21 தான் இருக்கும். பாவம் அந்த காட்டில் அவங்களுக்கு சாப்பாடு அந்த இடத்துல போஸ்டிங் போட்டு வச்சுருக்காங்க. கடை எதுவுமே இல்லைங்க. அதனால தான் எனக்கு பா எதனா இருக்குமான்னு கொடுக்கலான்னு பார்த்தேன். பட் எதுவுமே இல்லை அந்த டைமு. சரி அவங்களுக்காக பிஸ்கெட்டு ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். பட் அவங்க அங்கே இல்லை. ஸோ சரி பரவாயில்ல. சேம் கொடைக்கானலும் இதே மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் என்ன கொடைக்கானலில் நிறைய லேக்ஸு அந்தமாரி அந்த பிளேஸே பயங்கரமாக இருக்குங்க. ஆனால் போகிற ரூட் எல்லாமே இதே மாதிரி தாங்க இருக்கும். இங்கேருந்து தேனியிலேருந்து கொடைக்கானல் கம் பக்கம் தான் சொன்னாங்க. ஒரு 60 கிலோமீட்டர் எவ்வளோ தான் வரும்னு சொன்னாங்க. ஆக்சுவலி கொடைக்கானல் போயிருந்தால் கூட ஜாலியாக இருந்திருக்கும். ஆனால் என்ன கொடைக்கானலில் ஒரே நாளில் விசிட்லாம் பண்ண முடியாதுங்க. ஆனால் அவ்வளோ பிளேஸ் இருக்குது. அதுக்கு தான் மாப்பிள்ளையோட தம்பி சொல்லியிருக்கான், அங்கே தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காங்க, ஸ்டே பண்ணிவிட்டு இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு கிடச்சதே 3 நாள் தான். அந்த 3 நாளில் கொஞ்சம் ப்ளேஸ்லாம் விசிட் பண்ணுவோம் தேனியில். ஏன்னா எல்லா ப்ளேஸும் கவர் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வண்டி தம்பியை கொண்டு போகணுங்க. அங்கே கொண்டு போனால் தான் நான் கோயம்புத்தூரில் இருக்கிற நிறைய ப்ளேஸை நான் கவர் பண்ணணும். ஆக்சுவலி ஈஸாக்கே நாங்கள் நம்ம பைக்கில் தாங்க போயிருக்க வேண்டியது. சரி சடனாக போகணும் பிளான் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு எதர்ச்சியாக தாங்க பிளான் பண்ணோம். சரி எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஈஸியாக போகலான்னாங்க. சரி பைக்கில் தான் போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தோம். பரவாயில்ல சரி எப்படி போனால் என்ன நம்ம விலாக் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே பஸ்ஸில் போனதில் விலாக் எடுத்து அப்படியே போட்டாச்சு. பட்டு நம்ம கூருக்கு போகிறப்ப மங்களூரில் ஒரு சிவன் டெம்பிள் இருக்குங்க, மலையில் இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அதை கண்டிப்பாக நம்ம பைக்கில் ரைட் பண்ணிவிட்டு பைக்கில் தாங்க போடுறோம். மாப்பிள்ளைக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கண்டிப்பாக. எனக்கும் அங்கேயே நான் முன்னே சொன்னேங்கல்ல அந்த ஃபஸ்ட்டு கட்டு ஆகும்போதே சொன்னாங்க பசி எடுக்குது. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் வேகமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே எங்கெங்க சுற்றி அரை எத்தனை 10 கிலோமீட்டருக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஒரே ஒரு ஜூஸ் கடை இருந்துச்சு அங்கேயும் எதுவும் இல்லை. நாங்கள் அங்கே மேகமலையிலே ஒரு இடத்துல அந்த லாஸ்ட் டேர்னிங் எண்டிங் பாயிண்ட்லேயே நாங்கள் கேட்டோங்க ஒரு இடத்துல. இப்போ தான் ஃபுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னாங்க. சரி அதுக்கு எதுக்கு நம்ம அங்கே முன்னாடி போயே எடுத்துக்கலாம் அப்படின்னு. என்னாச்சு வியூ பாயிண்ட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு வரும்போது அஜித் சொன்னாங்க உன்னால் இந்த மலையே ஏற முடியுமானு. கண்டிப்பாக இந்த மலையிலே ஏறிடலாங்க. நம்மளோட மிகப்பெரிய ஓட்டு ஸ்குவாடோட மிகப்பெரிய கனவே ஹிமாலயா ஏறுறது தாங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட்டுங்க ஹிமாலயாவை கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் ஹிமாலயாவை ஏறி நம்மளோட விளாடுங்க. ஆக்சுவலி செக் போஸ்ட் வந்துட்டோன்னு நினைக்கிறேங்க. அவுட் என்ட்ரி போடணும்னு நினைக்கிறேன்.
அவுட் என்ட்ரி போடணும்.